ஹாய் யூடியூப் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா இங்கெல்லாம் உங்கள் பிரசன்னா சபின். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரும்பு ஜூஸ் செய்வது எப்படி பார்க்க போகிறோம். இந்த அடிக்க வெயிலுக்கு சம்மர் காலத்துக்கு கரும்பு ஜூஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்பட்டன டிங்கிரி அடிங்க, அப்போ தான் மூங்கிரி அடிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யூடியூப் நண்பர்களே, கடைசியாக வந்துட்டோம். ஆமாம், கரும்பு ஜூஸுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு கரும்பு, ஒரு கை அளவுக்கு ரெண்டு கரும்பு வச்சு நல்லா தோலெல்லாம் சீவி வச்சுருக்காங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த மிஷினுக்குள்ளே உள்ளே நீட்டாக உள்ளே விட்டு புளியை எடுக்கிறாங்க. இந்த கரும்பு ஜூஸ் நீரானது அது வெளியே எங்கேயும் கொட்டிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு மிஷின் கீழே ஒரு இது வச்சு அதுக்குள்ளே நேராக தண்ணி மாறி கரும்பு ஜூஸ் வந்து அதே புழிஞ்சி நீரை வந்து நம்ம அந்த தட்டிக்கையில் விழுங்க அதுக்கு அலசல் மாதிரி வச்சு வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சும்மா இவங்க வந்து ஐஸ் கட்டிட்டு உள்ளே போட்டாங்க. ஏன்னா அப்போ தான் கூட கொஞ்சம் கிளாஸ் அதிகமாக பிடிக்கிறதுக்காண்டி கடையில் வந்து பண்ணிட்டாங்க. என்னடா திடீர்னு எடுத்தோன்னே வீட்டில் செய்யணும்னு பார்த்துருக்கீங்க, என்னடா திடீர்னு இப்படி காட்டுதானே பார்த்தீங்களா? இல்லை, ஒரு வழியாக கடைக்கு போனோம். கடைக்கு போகும்போது வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சு. அந்த நேரத்தில் வந்து ஃபோன் எடுத்து பேச முடியாமல் நேரடியாக பேச முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் அந்த நேரத்தில் அப்போ சும்மா வந்து சாம்பிளை வீடியோ எடுத்து நம்ம வந்து வீட்டில் வந்து ரூம் வந்து பேசி உங்களுக்கு தெளிவாக எப்படி எப்படி பண்ணலாம்னு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்து இதே மாதிரி வீடியோ நேரில் லைவில் என்னால் பேச முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு பேசி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சக்கையாக நல்லா சக்கையாக புளியிறாங்க. மிஷினுக்குள்ள விட்டு ரெண்டாம் மூணாம் நாலாம் எட்டாம் மடிப்பு எல்லா மடிப்பிலும் புளிஞ்சு எடுத்து சவைச்சு எடுக்கிறாங்க. சீனி எதுவும் போட கிடையாது, கரும்பு ஜூஸ் மட்டும்தான். அந்த வெயிலுக்கு வீட்டில் போடுறது இருந்தால் வெளியில் கடையிலலாம் இருந்தால் இஞ்சி இருந்தால் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது கரும்பு ஜூஸு, இதமான ஜூஸு, உடம்புக்கு சத்தான ஜூஸுங்க. அதனால் கரும்பு இஞ்சி வெயில் போனீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஜூஸ் வந்து 25 ரூபா நாங்கள் கொடுத்துருச்சு கடையில். நீங்கள் அதனால் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்து ஒருத்தர் 25 ரூபாங்க நல்லா பாருங்கள். இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, அலசரை வச்சு நல்லா அந்த முறையான எடுத்து வச்சு எல்லாம் முங்கிரி அடிக்கும் நேராக எடுத்து கொண்டு வந்துட்டா பாருங்கள். வா, அத்திக்க வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் ரெடி. ஓ மை காட், சிட் ஆகணுங்க. இதே மாதிரி நீங்களும் வெளியெடுத்து போயிருந்தா, ஏன்னா வீட்டில் செய்ய முடியாதனால கரும்பு ஜூஸ் கடையில் போய் குடிங்க. சிட்டு தேன் சிட்டு, ஓ மை காட், செம்மையாக இருங்க. அடிக்க வயலுக்கு கரும்பு ஜூஸ் ரெடி. அங்கே கொடுக்குறான், குடிச்சு பாப்பா அப்படின்னு. தேனாக இருங்க, தேன் சிட்டு உங்க ரெடிக்கலாம். 25 ரூபாய் ஒருத்துங்க, வேறு லெவல். அடி புளி சிட்டு இல்லை, அங்கே அடிக்க வயலுக்கு இதமாக இறங்குது. தேன் சிட்டு பப்பாட்ஸ், வாவ், அடி புளி. ஹலோ ஃபேன்ஸ், இப்போ வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, கரும்பு ஜூஸ் செய்வது எப்படின்னு. அதனால் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று சந்திப்போம். மறை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா சபின். இதே மாதிரி புது புது வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வீடியோ புது வீடியோ வேணுமோ கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி கரும்பு ஜூஸ் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கரும்பு ஜூஸ் உடம்புக்கு எவ்வளோ நண்பது நல்லதுன்னு குடிச்சு பார்த்துக்கு தெரியும். குடிங்க, இந்த சம்ம காலத்துக்கு நல்லா கண்ட கண்ட சூஸெல்லாம் குடிக்காதங்க. உடம்புக்கு என்ன சத்தோ அதுக்குள்ளே தேவையான சூஸை வெஞ்சி வீட்லேயும் எதுவும் செய்ய முடிஞ்சால் மூலிகை பொருள் சாப்பிடுங்க. ஓகே, டேஸ்ட் சேஃப். எல்லாம் பார்த்துருங்க வைங்க, சம்மருக்கெலாம் வெயில் ரொம்ப வெயில் அடிக்கி பார்த்து போங்க வைங்க. என்ன சூஸ் குடித்தாலும் உடம்புக்கு சத்துள்ள சூஸாக குடிங்க. ஓகே பாய், அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.